அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, லக்ஷ்மி தேவிக்குரிய பிரசாதங்கள், அதாவது அஷ்டலட்சுமிகளுக்கு மிகவும் பிடித்த சில குறிப்பிட்ட பிரசாதங்களை நைவேத்தியமாக வைப்பதற்கு சொல்ல போகிறேன். நம்ம சேனலில் வரிசையாக ஒவ்வொரு தெய்வத்துக்கும் நம்ம பிரசாதங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் நான் சொல்லக்கூடிய இந்த பிரசாதங்கள் ரொம்ப விசேஷமானது. ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை நீங்கள் எதுவும் சரி அதை நீங்கள் பிரசாதமாக வச்சிங்கன்னா எல்லா தெய்வம் ஏற்றுக்கொள்ளும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் குறிப்பிட்ட நான் சொல்லக்கூடிய இந்த பிரசாதங்களை வைக்கும் பொழுது இன்னும் கூடுதலான பலன்களை நமக்கு தரும் அப்படிங்கிறதுனால தான் விசேஷமான பிரசாதங்களை சொல்லிட்டு இருக்கோம். அதற்காக இது மட்டும்தான் வைக்கணும், மற்றது வைக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் அர்த்தம் எடுத்துக்கக்கூடாது. ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட பிரசாதங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிரசாதங்களாக வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு, அதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன். இதை தவிர வேறு எது வச்சாலுமே அந்த தெய்வம் நிச்சயம் ஏற்றுக்கணும் எதுவுமே இல்லை. ஒரு டம்ளரில் சுத்தமான தண்ணீர் வச்சா கூட அதை அந்த தெய்வம் நைவேத்தியமாக பிரசாதமாக எடுத்துக்கொள்ளும் என்பதில் மாற்று கருத்தில்லை. லட்சுமி தேவிக்குரிய பிரசாதங்கள் சொல்றேன், எழுதிக்கோங்க. நெல்லிக்கனி, நெல்லிக்கனியை அப்படியே நீங்கள் முழுக்கனியாக கூட வைக்கலாம். பெரிய நெல்லிக்கனி சொல்கிறாங்களே அந்த பெருநெல்லி, அந்த பெருநெல்லியை முழுசாக வைக்கலாம், அல்லது நெல்லிக்காய் சாதம் ஏதாவது தயார் பண்ணி வைக்கிறனாலும் வைக்கலாம். நெல்லிக்கனி ரொம்ப பிடிச்சது. அடுத்தது வெண்பொங்கல், கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிரசாதம். அடுத்தது பாயாசம், எந்த பாயாசமாக இருந்தாலும் அஷ்டலட்சுமிகளுக்கும் இது வந்து மிகவும் விருப்பமான பிரசாதமாக இருக்கும். கற்கண்டு சாதம் ரொம்ப விசேஷங்க, கற்கண்டு சாதம் ரொம்ப விசேஷம். பால், தேன், பாலால் செய்த இனிப்புகள் வைக்கலாம், வெறும் பால் கூட வைக்கலாம், தேன் வைக்கலாம், தேனில் செய்த இனிப்புகள் எதுனாலும் வைக்கலாம், தவறு கிடையாது. சாதத்தை பொறுத்தளவுக்கு தயிர் சாதம் ரொம்ப விசேஷமானது. தயிர் சாதம் லட்சுமி தேவிக்கு நைவேத்தியமாக வைக்கலாம். இதில் ஒரு குறிப்பு என்னென்னா, தயிர் சாதத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் காலை நேரத்தில் பூஜை செய்யும்போது மட்டும் லட்சுமி தேவிக்கு நைவேத்தியமாக வைங்க, மாலை நேரத்தில் முடிந்த அளவுக்கு வேண்டாம், காலை நேரத்தில் வைக்கலாம். துளசி தீர்த்தத்தை நீங்கள் நைவேத்தியமாக வைக்கலாம், துளசியிலே கொஞ்சம் தண்ணியை எடுத்து போட்டு அதை கூட நைவேத்தியமாக வைக்கலாம். பானகம் வைக்கலாம், நெய் சாதம் வைக்கலாம், நெய்யால் செய்த எந்த இனிப்புகள் வேணால் வைக்கலாம். இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் அஷ்டலட்சுமிகளுக்குமே பொருந்தும். விசேஷமான பிரசாதங்கள் இது, விசேஷமான நைவேத்தியங்கள். இதில் எது முடியுமோ அதை நீங்கள் லட்சுமி பூஜை செய்யும் பொழுது தயார் பண்ணி வச்சு நீங்கள் வணங்கினீங்கன்னா கூடுதலான பலன்கள் தரும். ரொம்ப விசேஷமானதாக அந்த பூஜை இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து நம்ம சேனலில் வரப்போது ஒவ்வொரு தெய்வத்துக்கும் குறிப்பிட்ட நைவேத்தியங்கள் சொல்ல போகிறேன். உங்களுக்கு என்ன ஆன்மீக சந்தேகம்னாலும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க, பொதுவான ஆன்மீக சந்தேகம்னா உடனே பதில் தரேன். ரெண்டே ரெண்டு அறிவிப்பு, அன்பானவர்களே, கடவுளின் புத்தகம் அப்படிங்கிற அந்த நூல் தயாராகிட்டு இருக்கு. 10,000 ஆன்மீக சந்தேகங்களுக்கு விடை தரும் ஒரே புத்தகம், 1810 பக்கம் கொண்ட புத்தகம், விநாயகர் சதுர்த்தி வெளியிடப்படுகிறது. அந்த புத்தகம் தேவையில் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அதே மாதிரி தெய்வீக மந்திர வித்தை குழுவில் இணையணும்னாலும் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆத்மாவை, இறந்த ஆத்மாவை இறைவன் பாதத்தில் இறைப்பார செய்து கன்னி தெய்வமாக மாற்றும் கன்னி தெய்வ பூஜைக்கு பதிவு செய்ய விரும்புகிறவங்க வாட்ஸ்அப் மூலமாக பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.